ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் பிளாக் பார்க்கலாம். முதல் ஹாலிடே சீசனுடைய ஃபர்ஸ்ட், வின்டர் சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் இது. பசங்களுக்கு முக்கியமாக டார்ஜேலேருந்து வாங்கியிருக்கோம். டார்கெட் ஸோ எங்களுடைய ஃபேவரட் கடை. முக்கியமாக தவினுக்கு வந்து இந்த கடையுடைய நைட் க்ளோத்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் கிலோ கணக்கில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி என்னடா அதை அள்ளிட்டேன்னு நினைக்கிறீங்க. மல்டிபிள் ஒன்னொன்னா எடுத்து காட்டுறேன். ஒரு ஒரு செட்டும் வந்து $10 விற்கிறாங்க. ஜென்ரலாகவே இந்த கடையில் எப்பவுமே இந்த ப்ரைஸ் தான். இதோட இந்த பிராண்ட் பேர் வந்து கேட் அண்ட் ஜாக். ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. இப்போ ரீசெண்ட் டைமாக நல்ல சூப்பரான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து வீட்டை போட்டுக்கிற மாதிரி பைஜாமா பேண்ட் அண்ட் ஷர்ட். இது ஒன்று பாய்ஸுக்கு போட்டுக்கிற பைஜாமா செட். இது வந்து ஒரு மாதிரி மெட்டீரியல் வந்து வெதர், இந்த வெதருக்கு நல்ல ஒரு ஃப்ளீஸ் மிக்ஸ் பண்ண மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல இதுவாக இருக்கும், லைக் கொஞ்சம் வார்மாக இருக்கும். இது போட்டாக்கா நல்ல உடம்பு வீட்டில் வார்மாக இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் ஹீட்டர் வந்து ஜாஸ்தி வைக்க முடியாதனால இந்த மாதிரி நம்ம இந்த இந்த ஸ்டைல் ஆஃப் லாங் ஸ்லீவ் போட்டு லாங் பேண்ட்ஸ். நாங்களுமே இப்போ வின்டர் டைம் வந்ததுக்கு அப்புறம் தூங்கும் போது லாங் பேண்ட்ஸ் போட்டு தூங்குற ஹேபிட் பண்ணுவோம். இது ஒரு டிசைன், இந்த சைடு வச்சுறேன். அப்புறம் நான் அது இந்த மீன் டைம் இது காட்டுறேன். நியூ அடிஷன் வினோத் வந்து எனக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. எங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலும் பல வருஷம் வரணும் வளரணுன்றத சிம்பாலிக்காக சொல்லி நாங்களே எங்களுக்கு வாங்கி வச்சுட்டோம். ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்ப நல்லதுன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. இட் ப்ரொடியூசஸ் ஆக்சிஜன். ஐ டோன்ட் இஃப் இட்ஸ் ட்ரூ, பட் இட் லுக்ஸ் நைஸ். ஒயிட் கலர் பார்த்தோன்னா அது எப்படி ஒன்று மட்டும் இருந்தது காஸ்கோவில், வா வான்னு எங்கள் பேரை கூப்பிட்டுச்சு. எங்கள் வீடே ஒரு ஒயிட் ஹவுஸ் இல்லையா, அந்த ஒயிட் ஹவுஸ்னால இதை வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து உள்ளே இருக்கிற அந்த ஃபால் டெக்கரேஷனும் அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தாங்க. பிளேட் என்னோடது பேம்பூ ட்ரே, அது வந்து சரி சீசன் ஃபால் சீசனுக்காக. அது பின்னால் என்னுடைய மணி பிளான்ட் திருடிட்டு வந்து வச்சா நல்லா இருக்கும்னு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். மணி வருதோ இல்லையோ பிளான்ட் நல்லா வளருது. ஸோ அது அதுவும் அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த கேதர்ன்றது அவங்க தான் கொடுத்தாங்க. பக்கத்தில் கேண்டில், இது ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. இந்த கேதருக்குள்ளே வந்து ஹேண்ட் சானிடைசர், வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று இருக்குது. அப்படி இந்த சைட்லையும் காட்டியிருக்கேன். இதை நான் காட்டினதில்ல இந்த இடத்துல பணம் சேமிக்கிற உண்டியல். என் சின்ன பிள்ளை இருக்கானே, அவன் வந்து சில்லறை சேர்க்குறான். இந்த மீன் பையன் இங்க வந்து அடுத்தது. தவினுக்கு எவ்வளோ இந்த செட்டு பிடிக்கும்னா அது முக்கால் காலுக்கு தூக்குனாலும் இதே போட்டு நடப்பான். அதனால வினோத் சொன்னார், எதுக்கு அவனுக்கு ஒரு செட்டு தான் வாங்கு, வேற செட்டு வாங்குன்னு சொன்னதுனால பெரிய குழந்தைக்காக வாங்கணும். சின்ன குழந்தை வந்து டோட்டலி ஆப்போசிட், அவர் ஒன்லி ஷார்ட்ஸ். எந்த வெதராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஷார்ட்ஸ் தான் போடுவோம். இது வந்து ஹாலிடே சீசனுக்காக, திஸ் த சீசன் ஃபார் ஃபன் அப்படின்னு. இது செகண்ட் மூணாவது டிசைன். இப்போ நானே பார்க்குறேன். ராக்கெட் ஸ்பேஸ் ஸ்நாக் பெட்ரோல். ஓ, ஸ்நாக்கு பீட்சா ஐஸ்கிரீம் பிரெட்சல் அப்படி ஸ்நாக் வந்து கொடுக்குறாங்களாம் பிளானட்டுக்கு. ஸோ இது ஒரு செட்டு. பேண்ட் வந்து கிரே கலர் பேண்ட்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு பிரைட் ப்ளூ. இந்த கலரில் நான் தவினுக்கு இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஸோ ஒரு பிரைட் ப்ளூ. ஓ, இது க்யூட் போலார் பேர் ஒன்று க்யூட்டாக உட்காந்துருக்கு. ஒரு ஸ்பேஸ் எஃபெக்ட் தான் அதுவும் இது. ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டினா, இது 10 ரூபா தான் ஒரு செட்டு, 10 ரூபா. ஓகே, ஆனால் 4 செட்டு வாங்கினா 5வது செட்டு ஃப்ரீ. அது எனக்கு தெரியாது, அதை நான் பில்லு போட்டு சர்ப்ரைஸாக பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா என்னடா அது, 4க்கு தான் ப்ரைஸ் வந்திருக்கு, 5வது காணமேனு பார்த்தா அப்படி ஒரு டீல். ஸோ டீல்லே ஒரு டீல் இது. இது வந்து வின்டர் வின்டர் ஃப்ரெண்ட்ஸ், சாரி வின்டர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாம் வின்டர் அனிமல்ஸ்லாம் இருக்காங்க. இது ஒரு டார்க் கலர். இது
இருங்க உன கூப்பிடலாம் தவேன் இங்க வா ரியாக்ஷன் பார்க்கலாம் வரட்டும் அவனுக்கு கேமரால காட்டினா பிடிக்காது ஓவரா சீன் போடுவான் அப்படி சீன் போட்டாலும் போடுவான் இந்த டைம்ல எனக்கு தெரியல வரட்டும் லைவ் ரியாக்ஷன் பார்க்கலாம் தவேன் இங்க வா நோ ரியாக்ஷன் இஸ் தி ரியாக்ஷன் அவன் கேமரா இருக்கு நல்லா ரியாக்ட் பண்ணல இல்லனா ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டான் அவனோட கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே பிடிச்சிருக்கா மத்த டிசைன்லாம் எடுத்து பாரு Yes. Polar bear. Super. Cool. Cool. Okay. And what is this last one? Cool. Hustle, sleep, repeat. Cool. Okay. Yes. Good to go. Yes. No. Thank you. I take this. And I run. மஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் அதான் அவ்வளோதான் இதான் மிச்சம் எனக்கு இன்னைக்கு ஃப்ரெண்டோட நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் யூஷுவல் ஷாப்பிங் தான் இந்த தேவையான கிராசரி அது இது வினிகர் பேக்கிங் சோடா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்கினேன் பட் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மட்டும் நான் எடுத்து வச்சேன் இது வந்து நல்ல ஒரு பிராண்டட் பைஜாமா செட் ரெண்டு கிடச்சிது நல்ல காஸ்கோல் இருந்தது சரி அதனால் அது வாங்கினேன் ஆக்சுவலி நான் மீடியம் தான் போடுவேன் ஆனால் சைஸ் மீடியம் இல்லை சரி பைஜாமா தானே லூஸாக போட்டுக்கலாம் விட்டேன் அப்புறம் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது வால்மார்ட்டில் இது சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்கள் சரி இது எனக்கு விடவே மனசில்லை அதனால் இது பார்த்தோன்னு எடுத்துட்டோம் அப்புறம் வந்து இது பின்னால் ஒரு கதை இருக்குது நான் மொத இந்த ஒரு ஐட்டம்னா நம்ம வாங்குவோம்ல இந்த ஊருக்கு வந்து ஆசைப்பட்டு அப்படி வாங்கின ஐட்டம் வந்து என்னோடய ஒரு மெஷரிங் கப் இந்த மெஷரிங் கப் குட்டி மெஷரிங் கப் இது ரொம்ப குட்டி சைஸ் இது இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி என் கை தவறி விழுந்து உடஞ்சிச்சு ரொம்ப வருத்தமான நாளாக இருந்தது எனக்கு ரொம்ப சம்டைம்ஸ் இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல அதனால் நான் இது உடஞ்சவொடனே ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ அதே மாதிரி சேம் எக்ஸாக்ட் ப்ராண்டில் அதே மாதிரி வால்மார்ட்டில் எனக்கு கிடச்சிருச்சு அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தவினுக்கு வந்து வீட்டில் இந்த மாதிரி செருப்பு போட்டுக்கான் அவன் வளர்றான் 13 ஆச்சு அவனுக்கு வயசு பட் கால் வந்து நல்ல பெரிய சைஸு பையன் ஹைட் ஆகிறதுனால பேண்ட்டும் ஷூவும் சட்டையும் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் அவனுக்கு ஒரு ஸ்லைட்ஸ் காஸ்கோல் இருந்துச்சு தெரியாது அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து இது என்னென்னா இது ஒன்றும் இல்லை நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடில் இப்படி திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த இது வைக்கலாம் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவோம்ல அது வைக்கலாம் அப்புறம் அந்த ஊதுபத்தியை வந்து அங்கே உள்ளே குட்டி வைக்கலாம் ஸோ அதுக்கான எப்படி சூப்பராக இருக்கலாம் பிடிச்ச விஷயம் என்னென்னா இது எங்கள் வீட்டு தரையோட மேட்சிங்காக இருக்குது ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால வாங்கிட்டேன் இதுதான் இன்றைக்கி இது இல்லை நிறைய ஐட்டம் வாங்கினேன் பட் எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருக்க முடியாது இல்லை போரிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும்தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன்